போலீஸ் மட்டும் தான் வருவாங்க, பப்ளிக் வர மாட்டாங்க. இந்த பொண்ணு வந்து எப்போ ஏதாச்சும் பேசும், இது ஏதோ புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. எஸ் அப்கோர்ஸ், இது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ, இது நீங்க பக்கறதுனால உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோட எண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி வரப்போகுது அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். கண்டிப்பா எல்லாருக்குமே அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எம்எஸ்சி ஃபைனல் இயர் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரபி படிச்சுட்டு இருக்கேன். ஆஸ் பார்ட் ஆஃப் மை ஸ்டடீஸ் நாங்கள் எக்ஸ்போஷர் விசிட் அப்படின்னு போவோம். எக்ஸ்போஷர் விசிட்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன், மறுவாழ்வு மையங்கள், அப்புறம் இந்த என்ஜிஓஸு, ஓல்டேஜ் ஹோம்ஸு, ஸ்கூலு, காலேஜஸ், இந்த மாதிரி நிறைய மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்க இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் நாங்கள் விசிட் பண்ணி அங்கே ஆஸ் அ கவுன்சிலராக, ஒரு தெரபிஸ்டாக, ஒரு சைக்காலஜிஸ்டாக அவங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், எப்படியெல்லாம் அதை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்காக அங்கே போவோம். அங்கே போய் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறதுனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனநல காப்பகம்னா என்ன, அது எப்படி இயங்குது, நம்மளில் ஒருத்தவங்க யாராச்சும் பாதிக்கப்பட்ட அவங்களை எப்படி அங்கே போய் நம்ம சேர்த்து விடலாம், அவங்க அங்கே போய் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். திருநெல்வேலினா அல்வாக்கு ஃபேமஸ், கோவைனா கொங்கு தமிழுக்கு ஃபேமஸ். இந்த கடையில் நீ இந்த ஃபுட்டை சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், இங்கே போய் இந்த ட்ரெஸ் எடு உனக்கு குவாலிட்டியான ட்ரெஸ் கிடைக்கும், இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஸோ இதை பண்ணு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்ட நம்ம மென்டல் ஹெல்த்தை பற்றி ரொம்பவே அவேர்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்ளீட்லி நான் ஸ்டடி பர்பஸ்க்கு போனனால வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஏதோ என்னால் முடிஞ்ச சில கிளிப்பிங்ஸ் மூலயமா உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன், பாருங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டோம்னா, சென்னை மாநகராட்சி தொற்று நோய் மருத்துவமனைக்குள்ளே இருக்க அன்பகத்தை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு விசிட் பண்ணியிருந்தோம். கவர்மெண்ட்டோட ஆதரவோட இந்த அன்பகம் வந்து இயங்கிட்டு வருது. டாக்டர் அப்படிங்கிற சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு நல்ல கைடாக இருந்து எப்படிப்பட்ட பேஷண்ட் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாமல், அவங்களுடைய ஒன் ஹவர் இன்புட் செஷன்லேருந்து மென்டல் ஹெல்த் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டால் நம்ம எப்படிப்பட்ட சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணுங்கிறதையும், அவங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸை க்ரியேட் பண்ணாங்க. எப்படி பேஷனோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை இந்த அன்பகம் மூலமாக நாங்கள் நிறைய பேர் கற்றுக்கிட்டோம். மனநலம் பாதிக்கப்பட்டு தான் யார், என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு வரவங்களை சரி பண்ணி, அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அவங்க வீடு எங்கே இருக்குங்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் ஃபேமிலியில் விடக்கூடிய நேரத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு எப்படி கேன்சர், அல்சரு, ஹார்ட் டிசீஸ்க்கெல்லாம் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் பிரெயினில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்டல் இஷ்யூஸ்னாலேயோ, ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னாலேயோ வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இதுவும். இதை நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டோன்னா அந்த மனுஷனாலேயும் ஒரு நார்மல் மனுஷன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, சொசைட்டிக்குள்ளே எப்படி ஒரு நல்ல ஒரு மரியாதையோட நிறைய சம்பாதிச்சுட்டு வாழ்கிறாங்களோ அதே மாதிரி எல்லா கெப்பாசிட்டியோட அந்த மனுஷனால் வாழ முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு அவேர் ஆகி நாலு பேர் இருக்கும். இதை சொல்லுங்க, என்ன வேணும்?
ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சாலே போதும், நம்ம நமக்கு பிடிச்சவங்க யாராச்சும் நம்மளை வேணான்னு சொல்லும் போதே நம்ம எப்படி மனசு உடஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ரிக்கவர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி இருக்க எல்லா ஃபீலிங் தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நம்ம கண்டிப்பாக ஒருபோதும் அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தோணவே செய்யாது. நாளைக்கு வரோம் அப்படிங்கிறதுக்கு நாங்க வரோம். அதை எப்படி ஹிந்தில சொல்ல? நம்மளுடைய ஸ்பெஷல் அக்கேஷன்ஸை செலிப்ரேட் பண்ணும்போது ஓல்டேஜ் ஹோம்ஸு, சில்ட்ரன்ஸ் ஹோம்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்ஃபனேஜஸ்க்கு நம்ம டொனேட் பண்ணுவோம். அதே சமயத்தில் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிற இடங்களுக்கும் நம்ம டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் நிறைய பேத்துக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கும் போய் நல்ல ஒரு சாப்பாடு தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் நிறையா இருக்குது. கப்பு, தட்டு, உட்கார்றதுக்கு டேபிள்ஸ், அவங்க விளையாடுறதுக்கு கேம்ஸ், ஃபேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களுக்காக டொனேட் பண்ணலாம். நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை ரோட்டில் யாராச்சும் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் போலீஸ் கிட்ட போய் அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில் மட்டும் கொடுத்தா போதும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே போலீஸ் வாங்காது. உங்களுடைய இந்த சின்ன உதவி மூலமா ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படி கூட வரலாம். பப்ளிக் இன்ஃபார்ம் பண்ணுறாங்களா, இவெல்லாம் ரோட்டில் கலாட்டம் பண்ணும்போது என்ன பண்ணுறான் போலீஸ் அடி யாருமே தெரியல, குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணுறான்னா பப்ளிக் ஃபோன் பண்ணுறான். பிடிக்கும் போது தான் தெரியும் அவனே என்ன பண்ணுறது தெரியாத தான் பண்ணிடுறது இந்த ரோட்டில் ரயில்வே ஸ்டேஷனில். இப்போ இங்கே வந்து சேர்த்தும் போது ஏதாச்சும் இப்போ நான் வந்து என்ன மூலியமாக தான் அவங்க வராங்க போலீஸ் மூலியமாக, அப்போ என்னோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்குவீங்க? ஆமாம், பப்ளிக் யாரும் வாங்குவாங்க? ஆ, பப்ளிக் வரமாட்டாங்க, போலீஸ் மட்டும்தான் வருவாங்க, பப்ளிக் வரமாட்டாங்க. பப்ளிக் ரோட்டோட முடிச்சுப்பாங்க, போலீஸ் வந்து அவங்க யார் எடுத்துகிட்டு வராங்க, அந்த யார் போலீஸ் வராங்களோ அவங்க பேர் அதெல்லாம் அட்ரெஸ் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இவன் எல்லாமே சரியாகிட்டா அவங்க போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி இவங்க ஃபேமிலியை வச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப அட்மைரான ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த வார்ட் 4. இந்த வார்ட் 4 இங்கே இருக்க பேஷண்ட்ஸ் கிட்ட பேசினது மூலயமா அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக எங்களுக்கு இருக்க டவுட்ஸ், அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எப்படி ஒரு கமிட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட எங்களால் கண் கூட பார்க்க முடிஞ்சுது. ப்ரைவேட்டாக நிறைய குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் கவர்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்து பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். குடிபோதைக்கு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு காசு அஃபோர்ட் பண்ண முடியாமல் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் உங்களுடைய சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் ரன் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவேங்கிறது சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டு நாள் கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்டில் இருந்தோம். அங்கே ஐஎம்ஹெச்சில் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் பார்த்தேன், அங்கே நான் என்ன விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன், பை பை.